மெட்ராஸ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரேஷன் பச்சரிசியை வச்சு ரொம்ப சிம்பிளான முறுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. இதை இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தலத்தலன்னு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ அளவுக்கு ரேஷன் பச்சரிசி மாவு. நீங்கள் ரேஷன் அரிசியை நல்லா புடச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஊற வச்சு அரைச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா. இப்போ இதில் உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா எள்ளு சேர்த்துருக்கோம், ஜீரகம் சேர்த்துருக்கோம். இதில் இப்போ காரத்துக்கு காரப்பொடி, இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே வேணும்னாலும் நீங்கள் வெறும் உப்பு மட்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சில பேருக்கு ஓமம் பிடிக்கும், ஓமம் பிடிச்சா ஓமத்தை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஜீரகத்துக்கு பதிலாக. இப்போ இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் ஆனதும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற எண்ணெயை வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கரண்டி வச்சு கிளறிக்கோங்க. கை வச்சிடாதீங்க, ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கு இல்லைங்களா. தண்ணியும் நம்ம சூடாக தான் ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டுலா இருந்தால் கரண்டியை வச்சு கலரிக்கோங்க. மரக்கரண்டியாக இருந்தாலும் ஓகே, பிளாஸ்டிக் கரண்டியாக இருந்தாலும் ஓகே. அதாவது இந்த பிளாஸ்டிக் கரண்டி நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மைக்ரோவேவ் ஓவனில் யூஸ் பண்ணுற கரண்டி. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுடுதண்ணியை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி கரெக்டாக இவ்வளோதான் அப்படிங்கிறது இதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு அரிசியை பொறுத்து நமக்கு வந்து அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி தேவைப்படும். ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி நீங்கள் சூடு பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 2 கூட நீங்கள் சூடு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 3 கரண்டிலேருந்து ஒரு 4 கரண்டி வரைக்கும் தண்ணி ஊற்றி நம்ம கிளறிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். மாவு நல்லா அந்த சுடுதண்ணியில் வெந்திருக்கும், உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து எதுக்காகனா நம்ம இதில் வந்து உளுத்தம்பருப்பு மாவோ இல்லை வந்துட்டு பொட்டுக்கடலை மாவோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. நம்மளுடைய முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சாப்பிடும்போது கடக்கடன்னு இல்லாமல் சாஃப்டாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் இந்த 10 நிமிஷம் ஊற வைக்கிறது. இப்போ இதில் வந்துட்டு எனக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதனால் சுடுதண்ணி தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கையை வந்து டைரெக்டாக நம்ம வந்து விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை தண்ணியில் நினச்சிக்கிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை தண்ணியை வச்சுக்கோங்க. அதில் கையை நினச்சி இதில் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சூடு தெரியாது. இப்போ பாருங்கள் மாவை வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லாவே பிசைஞ்சாச்சு. நம்மளுடைய சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு ஊற்றி நல்லா கொஞ்சம் தலைத்தலன்னே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிடும், ஏன்னா இது பச்சரிசி மாவு வேறு. ஸோ அதனால் இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, நான் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தான் மீதம் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு முறுக்கு புழியும் போது கஷ்டம் இல்லாமல் கைவலி இல்லாமல் எவ்வளோ முறுக்காக இருந்தாலும் உங்களால் புழிஞ்சு எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டோம், நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்ம வந்து முறுக்கு அச்சு குழாயில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் ரெடியாக, அதில் போட்டுடலாம். இதுக்கு எந்த மாவுமே எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஸோ இது இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. வெறும் அரிசி மாவு மட்டும்தான், கூட வெறும் நம்ம எப்போதும் போடுற மாதிரி கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் ஜீரகம் வீட்டில் நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும். எள்ளு இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் ஜீரகம் மட்டும் போட்டு கூட நீங்கள் முறுக்க டக்குன்னு செஞ்சிடலாங்க. பச்சரிசியை ஊற வச்சு அரைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இதுக்கு கிடையாது. நீங்கள் நல்லா அதை புடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டால் இந்த முறுக்கை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக புழிய வருது பாருங்கள். ஒரு இடத்துல கூட உடையவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா மாவை வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோம். தண்ணி கம்மியாக இருந்தால் முறுக்கு புழியும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், அங்கங்கே உடஞ்சி போகும். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ கடாயில் வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, கொஞ்சம் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம போட்ட உடனே மேலே எழும்புது. ஸோ இப்போ இதில் நம்ம ரெடி எடுத்து வச்சுருக்க முறுக்கை இதில் போட்டுடலாமா? அவ்வளோதான். கரண்டியில் இந்த மாதிரி புழிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கையில் உங்களுக்கு எண்ணெய் படாமல் இருக்கும்.
சில பேர் தட்டில் புழிஞ்சிக்குவாங்க, தட்டில் போடும்போது டக்குன்னு நம்ம மேலே தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரண்டியாக இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு போடும்போது உங்கள் கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நமக்கு சேஃப்டியாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கரண்டி மெத்தட்லேயே புழிங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வரும். நீங்கள் ஆல்ரெடி முறுக்கெல்லாம் நிறைய புழிஞ்சிருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எண்ணெயிலேயே கூட புழிய வரோன்னா கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய முறுக்கு நல்லா வெந்துருச்சு, பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, முறுக்கு வந்து உள்ளுக்குள்ளார வேகாது. ஸோ எண்ணெய் வந்து கரெக்டான தீயில் வந்து கரெக்டான மீடியமான தீயில் சூடும் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வருங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான், நம்மளுடைய கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.